மூலம் எளிய முறையில் எப்படி கண்டுபிடிக்கலான்றத பாருங்கள். முதல் இந்த அட்டவணை வந்து மனப்பாடமாக தெரியணும். ஒன்றின் கணம் ஒன்று, ரெண்டின் கணம் எட்டு, மூணின் கணம் 27, நாலின் கணம் 64, ஐந்தின் கணம் 125, ஆறின் கணம் 216, ஏழின் கணம் 343, எட்டின் கணம் 512, ஒன்பதின் கணம் 729. இதில் நம்ம என்னன்னா ரெண்டினுடைய கணம் எட்டில் முடியும், எட்டினுடைய கணம் ரெண்டில் முடியும், ஏழினுடைய கணம் மூன்றில் முடியும், மூன்றினுடைய கணம் ஏழில் முடியும். ஆனால் மற்ற எண்களுக்கெல்லாம் அதிலேயே தான் முடியும். ஒன்றுனா ஒன்று, நாலுனா நாலு, ஐந்துனா ஐந்து, ஆறுனா ஆறு, ஒன்பதுனா ஒன்பது. இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாரு. 2197 கணம் மூலம் முதல் நீ ஒன்றாம் இலக்கத்தை பார்க்கணும். என்ன இலக்கத்தை பார்க்கணும்? ஒன்றாம் இலக்கத்தை பாரு. ஏழு, நான் என்ன சொன்னேன், ஏழினுடையது எதில் முடியணும்னு சொன்னேன், மூணு. அப்போ மூன்றில் இது பண்ணிக்கு. அடுத்தது முதல் மூன்று இலக்கங்கள் இப்போ நம்ம தேவைப்படலாம். அடுத்து என்ன பண்ணு, இரண்டு. இந்த இரண்டு இந்த ரெண்டுக்கு இடையில அமையுது, ஒன்றுக்கும் எட்டுக்கும் இடையில அமையுது. ஆனா நம்ம எதை எடுக்கணும், நேரா வரணும். ஒன்றுக்கும் எட்டுக்கும் இடையில அமைஞ்சு நேரா வா, கணத்துக்கு வா. மேலே இருக்கக்கூடிய கணத்தோட என்னதான் எழுதுணும், எந்த எண் இருக்குது, ஒன்று. அப்ப 13, 2197 கணம் மூலம் 13. அடுத்தது 5832. என்ன நான் சொன்னேன், ஒன்றாம் இலக்கம். இப்ப ரெண்டு, ரெண்டுன்னு முடியும் போது எதுல முடியும், எட்டுல முடியும். மூன்று இலக்கங்களை மறைச்சுக்கோ. ஐந்து, ஐந்து எது ரெண்டுக்கு இடையில அமையுது, ஒன்றுக்கும் எட்டுக்கு இடையில அமையுது. அப்ப நேரா இங்க வா, எதை எடுக்கணும், மேல இருக்கக்கூடிய என்னதான் எடுக்கணும், ஒன்று. அடுத்தது என்னது, ஒன்றாம் இலக்கம். ஆறுனா, ஆறுனா நான் என்ன சொன்னேன், ஆறுலதான் முடியும். மூன்று இலக்கங்களை மறைச்சுக்கோ. பதினேழு, பதினேழு எந்த ரெண்டுக்கு இடையில இருக்கும், எட்டுக்கும் 27. அப்ப நேரா இங்க வா. அப்ப எந்த எண்ணை எடுக்கணும், மேல இருக்கக்கூடிய எண். அப்ப ரெண்டு. அடுத்தது ஒன்றாம் இலக்கம், 39304. நாலு ஒன்றாம் இலக்கம், நாலுல தான் முடியும். மூன்று இலக்கங்களை மறைச்சுக்கோ. 39, 39 எது ரெண்டுக்கு இடையில இருக்கு, 27க்கு 64. நேரா இங்க வா, மேல என்ன இருக்குது, மூன்று. அப்ப 34. அடுத்தது ஒன்றாம் இலக்கம், 9ல முடிஞ்ச என்ன முடியும், 9லயே தான் முடியும். முதல் மூன்று இலக்கங்களை மறைச்சுக்கோ. என்ன என்ன இருக்கு, 205. 205 எதுக்கு இடையில அமையுதுன்னு பாரு. 125க்கும் 216க்கும் நடுவில் அமையுது. அப்ப இப்படியே வா, கையை கொண்டு வா. இப்ப எங்க வரணும், மேல இருக்கக்கூடிய என்னதான் எடுக்கணும். அப்ப இங்க என்ன வரும், 5. அப்ப 2,05,379 கன மூலம் வந்து 59. அடுத்தது என்னது, 6,14,125 ஒன்றாம் இலக்கத்தை எடு. அப்ப என்னது, 5ல முடிஞ்ச 5 தான். முதல் மூன்று இலக்கங்களை மறைச்சுக்கோ. 614, 614 எங்க வருதுன்னு பாரு. 512க்கும் 729க்கும் நடுவில் நான் என்ன சொன்னேன், அப்படியே கையை கொண்டு வந்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எண் எது, 85. மிகவும் எளிமையாக இருக்குதா? இது வந்து உனக்கு மனப்பாடமாகவே தெரியணும், உனக்கு புரியணுன்றதுக்காக இங்கே எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான்.